வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு. மாலை 4:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் தேர்தல் ஆணையர்கள். கூட்டுறவு வங்கிகளில் 6 சவரன் வரை அடகு வைத்து பெற்ற நகை கடன் தள்ளுபடி. மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பெற்ற கடன்களும் ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் காலமானார். சிறுநீரக கோளாறால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் 2 நாளாக வேலை நிறுத்தம். குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. கும்பகோணத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் உடன் நடைபெற்ற மாசிமக திருவிழா. வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு தீர்த்துவாரி. விவசாய பம்பு செட்டுகளுக்கு ஏப்ரல் 1 தேதி முதல் 24 மணி நேரமும் மும்முறை மின்சாரம். மேட்டூர் சரவங்கா திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. சென்னையில் இருந்து கேரளா சென்ற ரயிலில் வெடிப்பொருட்கள் பறிமுதல். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரமணியிடம் கோழிக்கோட்டில் போலீஸ் விசாரணை.